இப்போ ஆறாங்கணக்கு ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி வீதத்தில் ஒரு தொகை பதினேழாயிரத்தி எண்ணூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உயரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அஞ்சாங்கணக்கு எப்படி செஞ்சமோ அதே மாதிரி தான் இந்த கணக்கையும் செய்ய இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறதை எழுதிட்டு வட்டி வீதம் ஆர்சி கோல்ட்டு ஆறு சதவீதம் அஸ்எல்பிசி கோல்ட்டு எண்ணூறு மொத்த தொகை பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலம் என் சீக்வல் தனி தனிவட்டி வந்து மொத்த தொகையிலிருந்து அரசில் கழிக்கிறோம் கழித்து எழுதும்பொழுது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வருது இப்போ நமக்கு ஒரே ஃபார்முலா தான் இப்போ நான் ஃபார்முலா இங்கேயே மாற்றி எழுதிடுறேன் பிஎன்ஆர் சீக்வல் டு ஐ ஏன் அப்படின்னா நம்ம காலம் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இப்போ அப்போ என் சீக்வல் டு பிஎன்ஆர் பை நூறு சீக்வல் டு ஐ அப்போ என் சீக்வல் டு ஐ இன்ட்டு நூறு பை பி இன்ட்டு ஆர் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பிரதையிட போகிறோம் அப்போ என் சீக்வல் டு ஐ வட்டி வந்து ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறு இதுதான் கேபிட்டல் ஐ இன்ட்டு நூறு பை அசல் எவ்வளவு அப்படின்னா பதினேழாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு ஆறு சதவீத வட்டி இப்போ இந்த சைவர் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் அடிச்சிடறோம் அப்போது எதால் வகுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கம் நான்கு ஆள் வகுபட்டால் அந்த எண்ணானது நான்கு ஆள் வகுப்படும் அப்போ முப்பத்தி ஆறுங்கிறது நாலாக வகுபடுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு நாலால் வகுப்படும் இந்த நம்பரில் பார்த்தோம்னா நாலால் இது வகுபடாது சரி ரெண்டால் வகுக்க முடியுமான்னு பார்த்தா ரொம்ப பெரிய லெந்தியாக வரும் சரி முயற்சி பண்ணுவோம் ரெண்டள வகுக்கலாம் ஏன்னா ஒன்றாவது இலக்கம் எட்டு ஆறு இருக்குது அப்போ எண் ரெண்டாக பதினாறு ஒம்பத்தி பதினெட்டு ஓரெண்டா ரெண்டு ஒன்றை வைக்க முடியாது அப்போ பூஜ்ஜியம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பதிமூணுன்னு எடுத்துக்கிறோம் அரண்டா பன்னெண்டு என் ரெண்டா பதினாறு திரும்ப இதை 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 இரண்டாவில் வைக்கலாம் மூவ் ரெண்டு ஆறு ஐரெண்டா பத்து மூவ் இரண்டு ஆறு நாலு இரண்டு எட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மூணு அளவு வக்கலாமா ஏழு அஞ்சு பன்ன மூணு வைக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி மூணு ஏழு மூணு இருபத்தி மூ இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு மூணு இருபத்தி நாலு இப்போ எண்பத்தி எழுபத்தி எட்டுக்கு எண்பத்தி ஒம்போது என் சுருக்கலாம்னா ஒரு எண்பத்தம்பதை எண்பத்தி ஒம்போது ரெண்டு எண்பத்தொம்போதா நூற்றி எழுபத்தெட்டு அப்போ என் சீக்வல் டு ரெண்டு ஆண்டுகள் காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் தான் இப்போ ஏழாங்க கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கு இரண்டு ஆண்டுகள் மூணு மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அசல் பிசி கொல்ட்டு நாற்பத்தி எட்டாயிரம் காலம் என்சி கொல்ட்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் இந்த இந்த கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாதங்கள் கொடுத்துருக்காங்க மாதங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு நம்ம சின்ன ஒரு மாற்றம் பண்ணணும் இப்போ நமக்கு இந்த சூத்திரத்தில் உள்ள எண்ணெய் அப்படிங்கிறது ஆண்டுகளுக்கு மட்டும்தான் மாதங்களுக்கு வந்து அந்த சூத்திரத்தில் எண்ணில் பர பிரதியிட முடியாது பயன்படுத்த முடியாது அப்போது இந்த மாதங்களை நம்ம வருடங்களாக மாற்றணும் அப்போ மூணு மாதம் ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு மாதங்கள் அப்போது இரண்டு ஆண்டுகளை முழு எண்ணாக எடுத்துக்கிட்டு மூணு பை பன்னிரெண்டு அந்த வ மொத்த மாதங்கள் பகுதியில் வரணும் நம்ம கணக்கில் எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா தொகுதியில் எழுதுகிறோம் இப்போ இது நம்ம கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னமாக மாற்றினா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு பை பன்னிரெண்டு இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தா சுருக்கலாம் மூணாவில் சுருக்கலாம் ஒம்பத்து மூணா இருபத்தி ஏழு நான் மூணா பன்னெண்டு அப்போ சீ கொல்ட்டு ஒன்பது பை நான்கு வருடம் இதுதான் நமக்கு காலம் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த தொகை கொடுத்துருக்காங்க மொத்த தொகை ஏசி கொல்ட்டு மொத்தத்தொகை ஏசி கொல்லு ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதாவது ஏ அப்படிங்கிறது பி ப்ளஸ் ஐ அசல் ப்ளஸ் வட்டி இதுதான் நமக்கு மொத்த தொகை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வட்டி வீதம் கேட்டிருக்காங்க வட்டி வீதம் ஆர் சிக்குவல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே சூத்திரம் அதே தான் ஐசி இக்குவல்டு பிஎன்ஆர் பை நூறு அப்படிங்கிறது நமக்கு மொத்த தொகை கொடுத்துருக்கனால வட்டி மட்டும் முதல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்போ வட்டி அல்லது வட்டி சீக்கொலிட்டு மொத்த தொகை மைனஸ் அசல் அப்போ சீக்கொழ்ட்டு ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டாயிரம் இப்போ கழிக்கிறோம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது நாற்பத்தி எட்டாயிரத்தை கழிக்கிறோம் ஸ்தானத்துக்கு நேராக எழுதணும் ஜீரோ ஆறு அஞ்சு அஞ்சில் எட்டு போகாது இனமாற்றம் பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு இங்கே நாலு நாலு வச்சுன்னா வச்சுக்கிறோம் அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இது தான் என்னது அப்படின்னா கேப்டல் ஐ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வட்டி வீதம் ஆறு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நான் சூத்திரத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது வட்டி வீதம்ங்கிறதுனால மாற்றி எழுதிடுறேன் சூத்திரத்தை பிஎன்ஆர் பை நூறு சீக்வல் டு கேப்டல் ஐ ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஆரை மட்டும் இடது பக்கம் வச்சுக்குவோம் வலது பக்கம் ஃபஸ்ட்டு கேப்டல் ஐ இருக்குது அதை எழுதிக்கிட்டு இந்த பக்கம் பகுதியில் உள்ள வலது பக்கம் போகும்போது எங்கே வரும் அப்படின்னா தொகுதிக்கு போகும் இந்த பக்கம் இருக்கிற இந்த பிஎம் எண்ணும் எங்கே வந்துடும் அப்படின்னா பகுதிக்கு வந்துவிடும் அப்போது இப்போ கேபிட்டல் ஐ ஈக்குவல்ட் எவ்வளவு கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்ட்டு நூறு பை அசல் எவ்வளவுன்னு பார்த்தா அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு என் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன வருதுன்னா ஒன்பது பை நாலு அப்போது ஒன்பது நாலில் ஒன்பது பை நாலுங்கிறது பின்னமாக வர்றதுனால அந்த ஒன்பது பகுதியிலையும் நாலு தொகுதியிலையும் ஏற்றி விட்டுடுறோம் இப்போ சுருக்கிறோம் ஜீரோவுக்கு ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சாச்சு இப்போது ஒரு நாங் நான்கு பன்னெண்டு நாங்கள் நாற்பத்தி எட்டு இப்போது ஒன்பது இங்கே இருக்குது இங்கே எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்குது சுருக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை பெரிய வாய்ப்பாடு பன்னெண்டாம் வாய்ப்பாடு கூட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கொஞ்சம் வாய்ப்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு ஓகே அப்போது ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அறுபத்தி மூணு பன்னிரெண்டா எழுநூற்றம்பத்தாறு திரும்ப வரம்பதா ஒம்பது ஏழம்போதா அறுபத்தி மூணு அப்போ ஆர்சி கொல்ட்டு ஏழு சதவீதம் வட்டி வீதம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா சதவீதத்தை போட்டாகணும் அடுத்த எட்டாம் கணக்கு ஒரு தொகையானது மூணு ஆண்டுகளில் பனிரெண்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் தொகை ரூபாய் பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல காலம் கொடுத்துருக்காங்க காலம் என் சீக்வல் டு மூணு ஆண்டுகள் காலம் என் சீக்வல் டு மூணு ஆண்டுகள் அடுத்தபடியாக வட்டி வீதம் வட்டி வீதம் ஆர் சீக்குவல் டு பன்னிரண்டு சதவீதம் அது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொகை கொடுத்துருக்காங்க தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினேழாயிரம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனில் அந்த தொகையை காண்கன்னா அசல் கேட்டிருக்காங்க அசல் பி டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இது வரைக்கும் செஞ்ச கணக்கில் எல்லாமே மொத்த தொகை கொடுத்துருக்க மாட்டாங்க வட்டி மட்டும் தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அசல் கண்டுபிடிச்சிருப்போம் ஆனால் இப்போ இங்கே தனிவட்டி கொடுக்காமல் தொகை கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதிலிருந்து இப்போ அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வட்டி இப்போ பார்க்க போகிறோம் இப்போது தொகை அப்படின்னா என்ன சொல்லுதுவோம் மொத்த தொகை சீக்வல் டு பி ப்ளஸ் ஐ இப்போ இந்த இடத்துல இந்த ஐக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஐங்கிறது தனிவட்டி அப்போ தனிவட்டி காண்பதற்கான சூத்திரத்தை எழுதுகிறோம் அப்போ பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை நூறு அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ அடுத்து இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன வேலை செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே பி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது அப்போ அதை பொதுக்காரணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுக்கிறோம் பொதுக்காரணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன வெளியெடுத்ததுக்கப்புறம் இந்த பி இங்கே வந்துருச்சு என்ன பொருள் அப்படின்னா இந்த பியை வந்து இந்த பியால் வகுக்குறோம் அப்படிங்கிறது பொருள் பொதுக்காரணி அப்படின்னா அதுதான் பொருள் அந்த பியை வந்து இந்த புது வெளியே எடுத்துருக்க பியால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கிறோம் அப்போ வகுத்தால் என்ன வரும் அப்படின்னா ஈவு வந்து ஒன்று ப்ளஸ் இந்த பிஎன்ஆரை இந்த பியாவில் வகுத்தால் பிக்கு பிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் அப்படின்னா என்ஆர் பை நூறு மட்டும் நமக்கு கிடைக்கும் அதுதான் அதனுடைய பொருள் இந்த ஒன்று இது எப்படி வந்துச்சு அப்படின்னா P பிஸ் ஈக்குவல் டு பிபி கிடச்சா ஒன்று அப்புறம் அதே மாதிரி பிஎன்ஆர் பை P அப்படின்னா இந்த பி P கேன்சல் ஆகிரும் என்ஆர் இந்த NR தான் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் எண்ணுக்கு நம்மகிட்ட மதிப்பு இருக்குது மூணு இன்ட்டு ஆறுக்கு நம்மகிட்ட மதிப்பு இருக்குது பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பை நூறு அப்போது ஒன் ப்ளஸ் மூணு ஒன்னெண்டாம் முப்பத்தி ஆறு பை நூறு இப்போ இதை என்ன பண்ணலாமா அப்படின்னா சுருக்கிறதுன்னா சுருக்கி விடலாம் இல்லை இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷனில் செய்யலாம் இப்படியே வந்து இதை மூழ்கியன் பின்ன கூட்டில் பயன்படுத்தி செய்யணும் பை ஒன்று போட்டுக்கிட்டு பகுதியில் வேறு வேறு நம்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு பின்ட்டு நூறு பகுதியில் வந்து ஒன்றுக்கு நூறுக்குன்னா நூறு வரும் இந்த நூறில் இந்த ஒன்று நூறு முறை அடங்கும் ஒன்றை நூறையும் பேருக்குன்னா நூறு ப்ளஸ் நூறில் நூறு ஒரு முறை அடங்கும் அந்த ஒன்றை முப்பத்தி ஆறையும் பெருக்கிறோம் அப்போது பிஇன்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு பை நூறு இதுதான் என்னது அப்படின்னா மொத்த தொகை மொத்த தொகை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினேழாயிரம் கொடுத்துருக்காங்க மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் இதை என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து பி கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு வசதியாக வேணுங்கிறக்க அதை கொஞ்சம் நான் அப்படியே இடமாற்றி எழுதுகிறேன் பி இன்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு பை நூறு சீக்குவல் டு பதினேழாயிரம் இதுலேருந்து நமக்கு எதை தான் கண்டுபிடிக்க போகிறோம்னா அசல் கண்டுபிடிக்கப் போகிறோம் அப்போ இது நமக்கு தேவையில்லை இதை வலது பக்கம் கொண்டு போக போகிறோம் அப்போ பி சீக்குவல் பதினேழாயிரம் இது வலது பக்கம் போகும்போது எப்படி மாறிடும் அப்படின்னா பகுதியில் உள்ளது தொகுதிக்கு போயிடும் தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கு வந்துடும் பெருக்கில் தலைகிழியாக மாறிடும் மகத்தலுக்காக நூறு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு வந்துடும் இதை ஏதாவது வாய்ப்பாடு இரண்டாம் வாய்ப்பாடு வச்சு சுருக்குவோம் அப்போது ஆறண்டா பன்னெண்டு ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டா பதினாறு திரும்ப இது ரெண்டாம் வாய்ப்பாடால் சுருக்குன்னா ஐம்பது ரெண்டா நூறு திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாட சுருக்குன்னா முப்பத்தி நாலு இது இருபத்தி அஞ்சு திரும்ப இங்கே பாருங்கள் இப்போது பதினேழால் சுருக்கலாம் இதை ரெண்டு பதினேழா முப்பத்தி நாலு இதை சுருக்குன்னா ஒரு பதினேழா பதினேழு மீதி மூணு ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ அப்படியே போட்டுடுறோம் இப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டும் இங்கே ஒரு ஆயிரமும் இருக்குது அப்போ ஓரெண்டாக ரெண்டு சுருக்குன்னா ஐநூறு அப்போ நமக்கு என்ன வருதுன்னா ஐநூறு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இதை கொஞ்சம் பெருக்கல் கொஞ்சம் மாற்றி செய்கிறேன் பார்த்துக்கங்க கடைசியில் நமக்கு இந்த ஜீரோ வர்றதுனால ஜீரோவை கொஞ்சம் தனியாக வர்ற மாதிரி எழுதிடுறேன் அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இறக்கிடுறோம் ஐயஞ்சா இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு இரண்டா பத்து ரெண்டும் பன்னெண்டு உடஞ்சி அப்போது மொ அசல் எவ்வளவு அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இதுதான் என்னது அப்படின்னா அசல் அடுத்து ஒன்பதாம் கணக்கு கொள்குறி வகை வினாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாலாயிரத்து ஐநூறு அசலுக்கு மொத்த தொகை ஐந்தாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனிவெட்டி எவ்வளோ தனிவெட்டி தான் கேட்டிருக்காங்க அப்போ மொத்த தொகையிலிருந்து அசலை கழித்து எழுதிடுறோம் மொத்த தொகையிலிருந்து அசலை கழித்து எழுதினால் நமக்கு தனிவெட்டி கிடைச்சிடும் அப்போ ஐயாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறுவா கழித்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு தான் இதற்கு வந்து ஆன்சர் ஐநூறு ரூபாய் இது ஒன்றாங்கணக்கு இப்போ ரெண்டாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றில் எது ஆயிரம் மசலுக்காக ஓராண்டுக்கு பத்து சதவீதத்தில் தனிவட்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தனிவெட்டி கேட்டிருக்காங்க டக்குன்னு கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அதாவது ஆயிரம் இன்ட்டு ஒன்று இன்ட்டு பத்து பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ பைத் பைத்தா நூறு இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா நூறு ரூபாய் அப்படிங்கிறத ரெண்டாவது கணக்கு உடை இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆயிரம் பத்து சதவீதம் அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நூறு அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம் இப்போ அடுத்தபடியாக மூணாங்கணக்கு அது கொஞ்சம் திறமையாக செய்யணும் அதுக்கு இது நமக்கு அது கூட செப்பாக வரும் சில நேரங்களில் அப்போ இது நமக்கு வந்து சரியான முறை இப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் வட்டி வீதத்தில் எது இரண்டாயிரத்து அசலுக்கு ஓராண்டை வட்டியாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வட்டி அப்போ அசல் வந்து ரெண்டாயிரம் இன்ட்டு காலம் வந்து ஒன்று ஆறு கேட்டிருக்காங்க அப்போது வட்டி வந்து எவ்வளவுனா இரநூறு இந்த ஆறுங்கிறத நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபார்முலா படி ஒரு பை நூறு வரும் அப்போ ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆர்ஸ் இக்குவல் டு இரநூறு இன்ட்டு நூறு பை ரெண்டாயிரம் அப்போது இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடறோம் ஓரெண்டா ரெண்டு பத்து ரெண்டாயிரம் இருபது அப்போ ஆறு எவ்வளவு அப்படின்னா இருபது சதவீதம் இது பதினொன்னாவது ஒன்வர்டுக்கான ஆன்சர் தவறு பதினொன்னாவது ஒன்வர்டுக்கு ஆன்சர் இருபது சதவீதம் அல்ல நமக்கு ஆன்சர் பத்து சதவீதம் தான் வருது நான் அவசரத்தில் சொல்லிட்டேன் பத்து சதவீதம் பத்து சதவீதம் என்னது அப்படின்னா விடை இருபது கிடையாது பத்து சதவீதம் யா